ஹாய் குட்டீஸ், ஒரு சிங்கம் அந்த காட்டிலேயே வச்சு தான் தான் பலசாலின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு மற்ற விலங்குகள் எல்லாம் எப்படி கேலி பண்ணுது, அதோட குணத்தை எப்படி மாற்றிக்கிச்சுங்கிறது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த சிங்கம் தான் தான் பலசாலி, தனக்கு மட்டும்தான் எல்லா திறமையும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு மற்ற விலங்குகள் எல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கம் குகைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த அணில் சிங்கம் தூங்குதுன்னு நினச்சிக்கிட்டு அது கண்டுக்காமல் போயிடுச்சு. நம்ம படுத்திருக்கிறத கூட கவனிக்காமல் அந்த அணில் வாட்டுக்கு போகுதேன்னு சொல்லி சிங்கத்துக்கு கோபம் வந்து, ஏய் முட்டாள் அணிலே, இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறது கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு போகிறையேன்னு சொல்லி அணிலை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு அணில், சிங்கராஜா நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சி நான் போயிட்டேன் சிங்கராஜா, இல்லைன்னா உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்காம போக மாட்டேன்னு சொல்லி சொல்லுச்சு. ஏன் அணிலே, நீ என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்ட, அதுக்கு நீ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி சிங்கராஜா சொல்லிட்டு போயிடுச்சு. அதை பார்த்த ஆமை, வருத்தப்படாத அணிலே, என்னையும் இப்படித்தான் ஒரு நாள் வெயிலில் நிற்க வச்சாரு. ஒரு நாள் சிங்கராஜாவோட குணம் மாறும், நம்ம அது வரைக்கும் காத்திருப்போம்னு சொல்லி ஆமை சொல்லுச்சு. அணிலும் ஆமையும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட எறும்பு, இந்த சிங்கராஜாவுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டுறேன் பாருன்னு சொல்லி நாளைக்கு எல்லாரும் இந்த மரத்தடிக்கு வந்துருங்கன்னு சொல்லி சொல்லுச்சு. சிங்கராஜா எப்பவும் போல அந்த மரத்தடிக்கு தூங்க வந்தாரு. அப்போ அந்த எறும்பு சிங்கராஜாவோட காதுக்குள்ளே போயிடுச்சு. சிங்கராஜா, என்னை விட்டுரு எறும்பே, என்னால் வழி தாங்க முடியல, காதுக்குள்ளேருந்து வெளியே வந்துரு, வெளியே வந்துருன்னு சொல்லி கத்துச்சு. எறும்பு, நீ தான் பலசாலியாச்சே, நீயே உன்னை காப்பாற்றிக்கோன்னு சொல்லி சொல்லிச்சு. அப்போ தான் சிங்கராஜாவுக்கு புரிஞ்சுது நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு சொல்லி. எறும்பே, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் யாரையும் இந்த காட்டில் கஷ்டப்படுத்த மாட்டேன், இப்போ என்னை விட்டுருன்னு சொல்லி கெஞ்சிச்சு. ஆமையும் அணிலும் சிங்கராஜா தான் மன்னிப்பு கேட்குறாருல்ல, வந்துரு எறும்பேன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. எறும்பும், சிங்கராஜா இனி யாரையும் நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சு. இந்த கதையிலிருந்து என்ன புரியுது குட்டீஸ்? தீய குணங்களால் நம்மளுக்கு தீமை தான் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ்.